Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் ஸ்பெஷல் கேசரி எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா அத்திப்பழம், ரெண்டு பேரிச்சம்பழம் நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம நிறைய செய்யறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு கப் அளவு உங்களுக்கு எடுத்துருக்கிறதுனால எல்லாமே ஒரு மீடியம் அளவு போட்டால் நமக்கு போதும். பாதாம் பருப்பு 3, முந்திரி, அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா பருப்பு, அக்ரூட் இருந்தது அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு போயிடுச்சு, அதுவும் உங்களுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சர்க்கரை, அதுக்கப்புறம் ரவை. ரவை வந்து 1/4 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, முந்திரி, திராட்சை, இதுக்கப்புறம் நெய் தேவையான அளவு, அதுக்கப்புறம் குங்குமப்பூ, அதுக்கப்புறம் ரோஸ் எசன்ஸு, இது வந்து வெள்ளரி விதை. இவ்வளோதான் நமக்கு தேவையானது. இப்போ நான் கடாய் ஹீட் ஆனவுடனே உங்களுக்கு நெய் போட்டுட்டேன். இந்த நெய்லேயே நம்ம ரவை நல்லா வறுத்துடலாம். அது முன்னாடி ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். இப்போ ரவை இதில் கொட்டிடுறேன். ரவை நல்லா உதிர்ந்து வர அளவுக்கு நம்ம நல்லா இதில் வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து நம்ம ஒரு அழகுக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படின்ற கணக்கு நம்ம எடுத்து ஒரு யானத்தை சுட வச்சு வச்சுக்கலாம், நல்லா கொதிக்கிற தண்ணியை. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக பண்ணிடலாம் கேசரியை. எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சுடுதண்ணி வந்து நல்லா கொதிச்ச உடனே இந்த கடாயை ஸ்லோ பண்ணிவிட்டு அதில் 1 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணின்ற அளவு நம்ம விட்டுக்கலாம். விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. இப்போ ரவை நல்லா வறுபட்டு வந்துட்டுருக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனவுடனே நம்ம வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டோன்னு பார்த்து 1 டம்ளர் நம்ம நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு பிரிஞ்சு வருது கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ நம்ம சுடுதண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ கட்டி இல்லாமல் நல்லா இதை வந்து கலக்கி மிக்ஸ் பண்ணிடலாம். ரவை வெந்துட்டோம் கொஞ்சம், அது வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கட்டி பிடிக்காமல் நம்ம நல்லா கலரி விட்டுடணும். இப்போ வந்து நான் கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணிடுறேன் இதில். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம், இல்லைனா நேச்சுரல் கலராகவும் நல்லா தான் இருக்கும். இது வந்து என்கிட்ட லெமன் இருந்துச்சு, லெமன் கலரு, அதனால் இது நான் போடுறேன். இப்போ நம்ம ஒன்று நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டு வந்துட வேண்டியது தான். சர்க்கரை போட்டுடுறேன், அதையும் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் இலகி வந்துடும். திருப்பியும் நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கலரி விட்டுடலாம். நல்லா இப்போ வந்து கலக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ வந்து நம்ம எல்லா நட்ஸையும் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ரோஸ் எசன்ஸு ஒரு சின்னதாக 3 டாப்ஸ் அப்படி போட்டுக்கலாம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஒன்று ஆட் பண்ணிட்டுருக்கேன். டேட்ஸு, ஃபிக்கு, ஏலக்காய் வேணால் இதை சேர்த்துக்கலாம். இந்த கேசரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். சாதாரணமாக கேசரி சிம்பிளாக இருக்கும், ஆனால் இது நல்லா ஸ்பெஷலாக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நட்ஸ்லாம் ஆட் பண்ணி விட்டோன்னே அவ்வளோதான், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம அப்படியே வந்து இறக்கிட வேண்டியது தான். இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக முந்திரி திராட்சையை போட்டாச்சு. அவ்வளோதான் கேசரி ரெடி, ஸ்பெஷல் கேசரி. சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிளகு ஜீராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை மாதிரி டெக்கரேஷன் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு டெம்ப்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நான் வந்து குங்குமப்பூ வந்து டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை சாப்பிட்ருவாங்க, அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அட்டகாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.